என் அருமை நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நல்ல பல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இரு வள்ளியம்மைகளை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த இரு வள்ளியம்மைகளும் செய்திருக்கிற சாதனைகளை எண்ணுகிற பொழுது ஏதோ மேலோட்டமாக குறிப்பிடாமல் ஒரு நன்றி உணர்வோடும் மிகுந்த உணர்வோடும் உணர்ச்சியோடும் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது, பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு வள்ளியம்மை 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஒரு வள்ளியம்மை இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். முதலாம் அவர் தில்லையாடி வள்ளியம்மை. எழும்பூரிலே சென்னையிலே பாந்தியன் சாலையை நீங்கள் கடக்க நேர்ந்தால் தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று ஒரு பெரிய மாபெரும் கட்டடத்தை நீங்கள் பார்க்க நேரும். அது அரசுக்கு சொந்தமானது. அதை பார்க்கிறவர்கள் இயந்திரமயமாக பார்த்துவிட்டு கடந்து விடுவார்கள். ஆனால் இந்த தில்லையாடி வள்ளியம்மை ஒரு மகத்தான வரலாறை பின்புலமாக கொண்டவர். நான் கூட இந்த பெயரை கடந்து வந்தபொழுது, நான் இளைஞனாக சிறுவனாக இருந்த பொழுது, ஏதோ வயதிலே மிக மூத்தவர் போல் இருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றியது. யார் இவர், எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் என்று யாரை கேட்டாலும் பலரும் எனக்கு அந்த நேரத்திலே நான் சந்தித்தவர்கள் எனக்கு சொல்லித்தரவில்லை. பெரும்பாலும் வயது முதிர்ந்த அம்மையார்களுக்குத்தான் இப்படிப்பட்ட கட்டடத்தினுடைய பெயரையெல்லாம் சூட்டுவார்கள். ஆனால் தில்லையாடி வள்ளியம்மையினுடைய வயதை நீங்கள் அறிய நேர்ந்தால் வியந்து போவீர்கள். அவருடைய வயதே 16 தான். அதோடு அது முடிந்து விட்டது. இந்த 16 வயதோடு அவருடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது. இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் ஒருபோதும் அவர் வந்தவர் இல்லை. அந்த காலத்திலே பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த பொழுது இந்தியாவிலே இருந்து ஊழிய சமூகம் என்று பலரை பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் ஆளுகை செய்த பல்வேறு நாடுகளுக்கு, மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா போன்ற பல நாடுகளுக்கு இங்கே இருந்து ஆட்கள் குறைவு காரணமாக இங்கே இருந்து பலரை கொண்டு சென்றது. அப்படி சென்றவர்தான் முனுசாமி என்பவர், புதுச்சேரியைச் சேர்ந்தவர். அவருடைய துணைவியார் மங்களம் என்பவர், அவர் தஞ்சையின் அருகிலே இருக்கிற தில்லையாடியைச் சேர்ந்தவர். இப்பெருமக்களுக்கு பிறந்தவர்தான் வள்ளியம்மை. ஆப்பிரிக்காவிலே ஜோகன்னஸ்பர்கிலே அவர் பிறந்தது 1898. அவர் மறைந்தது 1914. 16 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் ஒப்பற்ற மனிதர் என்று நாம் கருதுகிற நம்முடைய தேசத்தந்தையினுடைய நெஞ்சிலே மகத்தான இடத்தை அவர் பிடித்திருக்கிறார் என்பதை அவருடைய வரலாற்றை படிக்கிற பொழுது தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய தேசப்பிதா அவர்கள் தன்னுடைய சத்திய சோதனையிலே தில்லையாடி வள்ளியம்மை பற்றி அவ்வளவு உயர்வாக குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு சிறப்பும் உண்டு. அது நாம் போகிற போக்கிலே அதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்தியர்களுக்கு குடியுரிமை கிடையாது. அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லாது என்று அந்த காலத்திலே நிலவிய தென்னாப்பிரிக்க நிறவெறி அரசு, அப்பார்த்தீடு என்று சொல்வார்களே, அப்படி மிக மோசமாக, வெள்ளையர்களைத் தவிர மற்றவர்களெல்லாம் மிக மோசமாக நடத்தப்பட்ட காலத்திலே அப்படி ஒரு சட்டம் அங்கே இருந்தது. அதை எதிர்த்து ஜோகன்னஸ்பர்கில் இருந்து நியூ காசில் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி வரைக்கும் நடைப்பயணமாக ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை காந்திஜி அவர்கள் நடத்தி செல்கிறார். அந்த பேரணியிலே கலந்து கொண்டவர்கள் 16 பெண்கள். அந்த 16 பெண்களும் 1913 அக்டோபர் 29ஆம் தேதி இப்படி நடந்து செல்கையிலே அப்படி சென்ற ஒரு பத்து பேர்களுக்கு அவர்களுடைய நலன்களை கவனித்து கொடுக்குற, ஒரு நீர் எடுத்து கொடுக்குற, இல்லை சிறு சிறு உதவிகளை செய்யக்கூடிய, ஒரு தொண்டு செய்யக்கூடிய பெண்மணியாகத்தான் தில்லையாடி வள்ளியம்மை கூடவே வருகிறார். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார் என்று பார்த்தால் அதுவே வியப்பாக இருக்கிறது.
அவருடைய தந்தையார் படுத்த படுக்கையாக இருக்கிறார். எந்த நிமிடமும் அவருடைய உயிர் பிரிந்து விடலாம் என்கிற நிலைமை. அந்த நேரத்தில் அந்த பேரணி மறிக்கப்பட்டு எல்லோரும் கைதாகிறார்கள். 3 மாதம் மேரிட்ஸ்பர்க் என்ற இடத்துல தில்லையாடி வள்ளியம்மை சிறையில் இருக்கிறார். ஆனால் அவர்களது உடல்நிலை, தில்லையாடி வள்ளியம்மையுடைய உடல்நிலை மிக மோசமாக ஆகவே சிறையிலே இறந்து போனால் ஒரு பெரிய பழிபாவம் ஆகிவிடும் என்று தென்னாப்பிரிக்க நிறவெறி அரசு தில்லையாடி வள்ளியம்மையை விடுதலை செய்கிறது. அந்த விடுதலையின் போது வீட்டிற்கு போகக்கூட தெம்பில்லாத நிலையிலே தான் அந்த சரித்திர முக்கியத்துவமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காந்திஜி இவர்களும் போலாக் என்பவருமாக சேர்ந்து ஒரு தூளி போன்ற ஒன்றை உருவாக்கி ஒரு குழந்தையை தொங்க விடுவோமே அப்படி அவரை அதில் படுக்க வைத்து காந்திஜி இவர்களும் போலாக் அவர்களும் சுமர்ந்து சென்று கொண்டு போய் வீட்டில் விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாரோ. நாமெல்லாம் தேசத்தந்தையை நெஞ்சிலே சுமக்கிறோம். ஆனால் நம்முடைய தேசத்தந்தை தில்லையாடி வள்ளியம்மை சுமந்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய செய்தி, எவ்வளவு பெரிய ஒரு பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். அவர் கேட்டிருக்கிறார், என்னால்தானே உனக்கு இவ்வளவு துன்பம் என்று. இல்லை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்று அவர் ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கிறார். உங்களால் அல்ல, இதை எதிர்க்க வேண்டிய யாருக்கும், எந்த நிலை ஏற்படுகிற இவருக்கும் இத்தகைய முடிவுதான் எடுக்கும்படியாக இருக்கும். எனவே என்னுடைய துன்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று தில்லையாடி வள்ளியம்மை சொன்னதை காந்திஜி அவர்கள் சத்திய சோதனைகளை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அடுத்த வள்ளியம்மை காரைக்குடியிலே காந்தி அருணாச்சலம் என்ற ஒரு புகழ்மிக்க ஒரு நபர். அவருக்கு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய மகள் தற்செயலாக தந்தையாருடைய பெயரும் அதுவே, கணவருடைய பெயரும் அதுவே. எனவே அந்த வள்ளியம்மை அருணாச்சலம் இன்றைக்கு கனடாவிலே இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற பகுதியிலே உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வான்கூவரிலே இருக்கிற ஒரு சட்டக்கல்லூரியிலே சட்டம் பயின்று 20 ஆண்டுகள் அங்கே வழக்கறிஞராக பதிவு பெற்றதுடன் இந்திய கனடா வர்த்தக கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளராக சில காலம் பணியாற்றியதுடன் சட்டம் பயிற்றுவிக்கிற பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். இதில் எனக்கு ஒரு பூரிப்பு தருகிற நிகழ்ச்சி என்னவென்றால், அண்மையிலே காரைக்குடியிலே வள்ளியம்மை அவர்களுடைய கணவர் அருணாச்சலம் அவர்களை நான் சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது நான் அவருக்கு நான் வாழ்த்து சொன்னேன். பெருமிதப்படுகிறோம், தமிழகமே பெருமிதப்படுகிறது, அவர்களிடத்திலே உங்கள் மனைவியிடத்திலே உங்களுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று. ஒரு தமிழ் பெண்மணி அந்நிய மண்ணிலே எழுதப்படாத விதியாக அங்கே நிறவறி இருக்கிறது. அதை தாண்டி ஒருவர் அங்கே மிகப்பெரிய பதவியை பெறுகிறார் என்று சொன்னால் அவர் இப்பேற்பட்ட ஒரு தகுதி வாய்ந்த பெருமகளாக இருக்க வேண்டும். தமிழர்களுக்கு, தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமையை அந்நிய மண்ணிலே சேர்த்து கொடுத்த வள்ளியம்மை அருணாச்சலம் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான நீதிபதியாக விளங்குகிறார் என்பது உண்மையிலே பெருமிதப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த 2 வள்ளியம்மைகளும் அந்நிய மண்ணிலே பெற்றிருக்கிற பெயர்தான் நம்மை மிகவும் பெருமைப்படுத்துகிறது. எங்கே சென்றாலும் நம்முடைய பெண்கள் ஆற்றல் உள்ளவர்கள், ஒளிவிடக்கூடியவர்கள் என்பதற்கு இந்த 2 பெண்களும் நல்ல சான்றாக இருக்கிறார்கள். பெண்கள் மனம் வைத்தால் எத்தகைய உயரத்தையும் தொட முடியும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வேறு துறையாக இருந்தாலும் சரி, எத்தகைய பார்வைகளோடு அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொண்டார்கள், எத்தகைய பார்வைகளோடு தங்களுடைய துறையை தேர்ந்தெடுத்தார்கள், அதில் எவ்வளவு வெற்றிகரமாக விளங்குகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இளவயதில் இருக்கிற வள்ளியம்மை அருணாச்சலம் இன்னும் பல உயர் பதவிகளை பெறுவதற்கும், இன்னும் உச்சபட்சமான பெருமைகளை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. எனவே அந்த வகையில் இந்த 2 விதமான துறைகளிலேயும் வெற்றி பெற்று நமக்கெல்லாம் ஒரு பெரிய உந்து சக்தி அளிக்கக்கூடிய இந்த பெண்களை எண்ணி பார்க்கிற பொழுது நன்றி உணர்ச்சி மட்டுமல்ல, பெருமிதம் மட்டுமல்ல, நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உத்வேகம் வருகிறது.
எதுவும் சாத்தியம், எங்கும் சாத்தியம், எப்பொழுதும் சாத்தியம். இதைத்தான் இந்த இரண்டு பெண்களும் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். அவர்களுடைய பார்வையிலே நாம் சிந்தித்து நாமும் நம்மை சக்தி உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையும் மேம்படும் என்பதை சொல்லத்தான் அந்த இரு பெண்களையும் இங்கே நினைவிலே நான் கொண்டு வந்தேன். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே, வணக்கம். Thank you.